நம்ம சேக்கல் செய்து புரிதப்படுத்தவும் இருக்கிறார்கள். நம்முடைய அன்பான ஆகியனை வாழ்த்துவோம். நம்முடைய முன்னாள் பகுதியை நன்றி சொல்வோம். நிறமையான வழியில் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய நாம் உத்தரவிட்டிருக்கிறார். அவசியம் பண்ணப்பட்ட இந்த சட்டத்தை நம்ம ஆயப்படுத்தி கைகளால் அச்சித்து இந்த நாளை ஜோபாலனை நாளையும் நமக்கு தற்காக செல்வோம். இப்பொழுது நாயகவர்கள் இந்த சாதனத்தை இடத்தையும் அமைத்து நிறைவேற்றுவார்கள். கிறிஸ்தியில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் மாதத்தின் முதல் வெளிவை அவருடைய தியாகத்தை நாம் சுவைத்து பகிர்கின்றோம். ஆகவே திரு இறுதி ஆண்டவருக்கு நாம் முதல்கள் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம், அவரை வாழ்த்துவோம், போற்றுவோம். இரண்டாவதாக நம்முடைய தாயாகிய அன்னை மரியா நம் அனைவருக்கும் தாய், அதற்கு மேலாக குருக்கள் அனைவரின் தாயாகவும் இருக்கின்றார். ஆகவே அன்னை மரியாவுக்கு விழா இருக்கின்ற இந்த நாளிலே, ஜெபமாலை மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற நாம் அந்த பக்தியிலே உறுதியாக இருக்க, நிலையாக இருக்க அன்னை மரியாவை நமக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நாம் இந்த திருப்பொழியிலே தொடர்ந்து பங்கெடுக்க இருக்கின்றோம். இப்பொழுது முதன் முதலாக நம்முடைய வங்கியிலே பங்கு தந்தை புதிதாக பொறுப்பேற்ற பிறகு 3-4 நாட்களிலேயே எதிர்பாராத விதமாக நம்முடைய திருப்பட்ட அறை சக்கரித்து தீப்பற்றியதால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் அறிவோம். ஆகவே தந்தை அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த சக்கரிஷ்டியை மறுபடியும் புதுப்பித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தின் இருபுறமும் இந்த சுவரும் நடு சுவரும் சிறிது பாதிக்கப்பட்டு வெடிப்புகள் ஏற்பட்டன. அனைத்தையும் சீர் செய்து அவர் புதுப்பித்து வழிபாட்டுக்கு உகந்ததாக தொடர்ந்து இருக்க, மக்களுக்கு அழகு பயம் உள்ளதாக அதை மாற்றுவதற்கு சிரமப்பட்டிருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் இந்த பீடத்தின் முன்பகுதியையும் அதே போல சாக்ரிஸ்டியையும் ஜெபம் சொல்லி ஆசீர்வதிப்போம். அதன் பிறகு திருப்பணியை தொடர்வோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு கோவிலும் கடவுளின் இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே கடவுளின் இல்லமாக இருக்கின்ற அழகு மிகுந்த நம்முடைய இந்த ஆலயத்தை நாம் மீண்டும் ஒருவரையும் வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே குறிப்பாக பீட பகுதியிலும் திருப்பட்டறையிலும் இறைவனுடைய ஆசியை வந்திருக்க வேண்டும் என்று நினைப்போம். மன்றாடவமாக என்று வாழும் எல்லாம் என்ற தந்தையே இறைவா, உம் திருமகனே இவ்வுலகிலே உள்ள மாந்தர் அனைவருக்கும் உயிருள்ள ஆலயமாக இருக்கின்றார். அவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிருள்ள ஆலயங்களின் கற்களாக பயன்படுத்தி திருமுழுக்கு பெற்ற எங்களை திரு அவை என்ற கோவிலாக கட்டி எழுப்புகின்றார். இதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பங்கிலே எங்கள் மக்களுடைய இறை வழிபாட்டுக்காக திருவழிபாட்டுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆலயத்தை சீர் செய்ய நீர் கொடுத்த அருளுக்காக உங்கள் ஆசிரியருக்காக நன்றி கூறுகின்றோம் என்று புனிதப்படுத்துகின்ற இந்த பகுதியானது தொடர்ந்து மக்களுக்கு உங்களுடைய இறை ஆசிரியை கொண்டு வந்து கொடுக்கும் பகுதியாக இருக்கவும், இன்னும் நம்முடைய வழிபாடுகளுக்கு அழகு சேர்ப்பதாகவும் இருப்பதற்கு நீரை அருள்புரிய வேண்டும் என்று கேட்டுகின்றோம். இதற்காக உதவி செய்த அனைவரையும் பணியாளர்களையும் ஆசிரியர்களும் இந்த கோவிலின் பீட பகுதியானது மீண்டும் புனிதமாக நிகழவும் பாதிப்புகள் நீங்கிய நிலையிலே இது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற பகுதியாக அமையவும் செய்தருளும். மேலும் திருப்பட்ட அறையை சாக்ரிஸ்டி ரூமை ஆசீர்வதித்து அங்கும் நாங்கள் செய்கின்ற
அந்த பணிகள், தயாரிப்புகள், ஆலயத்திற்கு தேவையான பொருள்கள், திருப்பணி உடைகள் அனைத்தையும் இருக்கின்ற அந்த இடத்திலும் உங்களுடைய புனிதமும் உங்களுடைய ஆசியும் நிறைவாக கையிருக்க வேண்டும் என்றும், அந்த இடமானது பொருட்கள் திருப்பணிக்கு வரும்பொழுது தங்களையே தயாரித்துக் கொள்ளும் இடமாகவும், திருப்பணி முடிந்து உள்ளே செல்லும் போது அந்த இடம் உங்களுக்கு நன்றி கூறும் இடமாகவும் எப்போதும் இருக்க நீரை அறந்தர வேண்டும் என்று தெரிவிக்கின்றோம். ஆண்டவராக திருப்பட்ட அறையையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.